السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله وصلي على رسوله الكريم أما بعد، فقد قال الله تعالى في كلامه المجيد والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قد أفلح من زكاها وقد خاب من دساها. صدق الله العلي العظيم. قال النبي صلى الله عليه وسلم: اليسير من الرياء شرك، او كما قال عليه الصلاه والسلام. الصلاه والسلام عليك يا سيدي يا رسول الله، خذ بيدي قلت حيلتي ادركني يا رسول الله صلى الله عليه وسلم. அவர்களுடைய இந்த பயானை இன்றைய தினத்தினுடைய தலைப்பு அல்லாஹ்விற்காக என்ற தலைப்பு வழங்கப்பட்டுள்ளது. பொதுவாக வாழ்க்கையில பார்த்தோம்னா அல்லாஹ்விற்காக என்பதற்கு அரபியிலே சொல்லக்கூடிய வார்த்தை இஃக்லாஸ். மன தூய்மையோடு எல்லா காரியங்களையும் அவனுக்காக செய்வார். அதை எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு மனுஷன் பெட்டி வச்சிருக்கிறார், அந்த பெட்டியிலேயே சன்மார்க்கம் நிறைய வச்சிருக்கிறாரு, நிறைய புதையில வச்சிருக்கிறார். அந்த புதையில வச்சுட்டாருன்னா அந்த பெட்டி பாதுகாப்பா பாதுகாப்பாகும். அதே போல இவருடைய வாழ்க்கையில் இவர் செய்த நல்ல அமல்களை செய்தால் தன்னுடைய விசுவாசம் காரணத்தினால், தீமையான தூண்டுதலின் காரணத்தினால், அது மக்களுடைய புகழ்வதின் காரணத்தினால் அந்த நன்மை திட்டப்பட்டு விடக்கூடாது என்பதை சொல்லித்தருவார்கள். எப்படி பெட்டி நம்ம பாதுகாப்பா பாதுகாப்போமோ, அதே போன்று நான் செய்த அமல்களை பாதுகாப்பதற்கு அடிப்படை இஃக்லாஸ், மன தூய்மை. இந்த மன தூய்மை அல்லாஹ்வுக்காக நம்முடைய எண்ணம், நம்முடைய எண்ணம் எவ்வளவு பெரிய அமல் செய்தாலும் சரி, அந்த அமர்வுக்காக எண்ணத்தோடு நமக்கு ஏற்படாது. அல்லாஹ் திருமறை சொல்லும் இடத்திலே அல்லாஹ் எப்படி சொல்வார், தானம் செய்வது சம்பந்தமாக பலவிதமான வசனங்களே அல்லாஹ் சொல்கிறார். அதில் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது, யார் இவ்வளவே ஆகணும் லா துருத்தியோ சதகாதிக்கும் இடையில் மன்னி வல்லதா. ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் செஞ்ச எல்லா தான தர்மத்திலையும் நீங்கள் வீணாக்கிறார்கள். ரெண்டு காரியத்தை செஞ்சு வீணாக்கிறார்கள். ஒரு காரியம், நீங்கள் செஞ்ச தான தர்மங்களை பிறருக்கு மத்தியிலே சொல்லி காட்டிப்பதன் மூலமாக, இன்னொன்று யாருக்கு தானங்களை வழங்கினீர்களோ அவர்களை யோசனை கொடுத்ததற்கு மூலமாக. நமக்கு நேற்று தந்தரா தரையா அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். நான் அடுத்தவர்கள் முன்னாடி அவருக்கு அவ்வளோ தொகையை நான் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். இப்படி சொல்லி காமிச்சு என்ன நடக்கும் அல்லாஹ் சொல்றான். இப்படி யார் சொல்லி சொல்லி காமிக்கின்றார்களோ அந்த தானங்களை வீணாக்கி இருக்கிறது, அப்படி நீ வீணாக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். இது எப்படிப்பட்டவங்க தெரியுமா, சொல்லி காமிப்பாங்க, ஈமான் கொள்ளாமல் இருப்பாங்க, மறுமையை நம்ப மாட்டார்கள் இந்த மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லா உதாரணத்தையும் என்ன சொல்லலாம். இவங்களுக்கு உதாரணம் என்ன தெரியுமா, ஒரு மலையை போடு, மலை இருக்கிற அந்த மலை அது வளர்ந்து பாறை, சாதாரணமான பாறை கிடையாது, அது வளர்ந்து பாறை, பாசை படிந்த ஒரு பாறை. அந்த பாறைக்கு மேல கொஞ்சம் மணல் இருக்கு, பாசி படர்ந்த ஒரு பாறை, அதுக்கு மேல மணல் இருக்கு. எப்போதோ பெய்யக்கூடிய ஒரு மலை, அந்த மண் அனைத்தையும் அடித்து சென்று விடுகிறது. எப்படி இந்த மண்ணை இருக்காதோ மரம் வச்சுட்டு ஓடி போயிருவோம், இதே போலதான் நீங்க செய்த எந்த நெல்லாமலும் தான தருவோம் அல்லாவிடத்தில் எந்த நன்மையும் பெற்றுத்தராது. ஒன்றுமில்லாமல் ஆராய்ச்சி என்பதை அல்லாஹ் சொல்லித் தருகின்றார்.
பொருளாதாரம் கிடையாது,
உடல் முழுக்க நாற்றம் கிடைக்கிறது. நான் போர்க்களத்தில் கலந்து கொண்டு நான் எதிரிகளோடு போராடி அந்த போர்க்களத்திலே நான் நிறுத்தப்பட்டால், நான் சரியாக்கப்பட்டால் எனக்கு என்ன கிடைக்கும்? நான் இந்த சாமி கேட்கிற வார்த்தை பாருங்க, எவ்வளவு பாவம் இல்லாத ஒரு பரிசுத்தமான வார்த்தை. எல்லாருக்காக போராடுறேன், அதை எந்த எந்த திறமையுமே கிடையாது. நான் அசிங்கமானவன், அழுக்கானவன், நாத்தமிழக்கக்கூடிய மனிதன், அழகில்லாதவன், பொருளாதாரம் இல்லாதவன். எல்லாருக்காக போராடுறேன், அந்த போர் நான் கொல்லப்படுறேன். கொல்லப்பட்டால் எனக்கு கிடைக்கும் நன்மை இல்லை யாரும் சொல்லுவா என்பதாக அந்த சமாதி கேட்க எதிரிகளால் சரீரத்தில் யாருக்கு யாருக்கு
ஹராம் என்பது எல்லோருக்கும் ஹராம்தான் என்பதாக திட்டவட்டமாக மறுத்து விடுகிறார். சரி, அதற்காக பிடிக்கல இந்த பாத்திரத்தில் யாரும் இந்த தண்ணியை பிடிக்கிறேன் அப்படி பாத்திரத்தை கொடுத்தான். அந்த பாத்திரம் என்னன்னா வெள்ளி பாத்திரம். வெள்ளி தட்டு பாத்திரத்தை பிடிக்கிறது மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. மொழியில் நடந்து சொல்றாங்க இதில் மார்க்கத்தில் அனுமதி கிடையாது என்பதாக சொல்ல அந்த உங்களுக்கு அனுமதி வச்சிருக்கிறான். அதனுடைய பெரிய அவதியாக ஒரு தவறின் காரணத்தினால் தவறு செய்யல தவறு செஞ்சாங்க குற்றம்
சாட்டப்பட்டு சிறையில் அழைக்கப்பட்டார்கள். சிறைச்சாலையில் இருக்கும் போது அவங்களோட சேர்ந்து ரெண்டு கைதி இருந்தாங்க, ரெண்டு கைதிகள். அந்த இரண்டு கைதிகளும் யார் என்றார், ஒருவர் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர், இன்னொருவர் யூத மதத்தை சார்ந்தவர். அந்த இருவரும் உள்ளே இருக்கிறார்கள். இந்த அப்துல் கனியின் முகத்தில் கிடைச்சொல்லக்கூடிய அந்த பெருந்தரை இரவு நேரம் இருந்துச்சுன்னா பொது சுத்திரி துருக ஆரம்பிச்சிருக்காங்க, இப்படி துருந்துட்டே இருக்கிறாங்க. அப்ப இந்த ரெண்டு பேரும் இருக்காங்க, யூதர்களும் கிறிஸ்தவர்களும், இந்த ரெண்டு பேரும் பக்கத்திலே உட்கார்ந்து இருக்கிறாங்க. இரவு உணவு எதிர்த்து வாங்குகிறார்கள். இரவு எந்த பாவங்களையும் செய்வது கிடையாது, யாருக்கு தேவையில்லா பேச்சுக்களும் பேசுவது கிடையாது. இரவு உணவு முடிந்த வழி கூட ஆரம்பித்து கொண்டிருக்கிறார், அதிகாலை கொண்டிருக்கிறார். அப்படி என்ன கூறுகிறார், மரண காலையில் கேட்டார்கள், என்னுடைய இரவு முழுக்க நீங்க தொழுவீங்க, அப்படி என்ன நீங்க வணக்கம் வணங்குறீங்கன்னு கேட்டார்கள். அப்ப உள்ளத்தை பார்த்தார்கள், உள்ளமே அல்லாஹ்வை நினைத்து கொள், அல்லாஹ்வுக்காக வேண்டியே அவர்களை செய்திருக்கின்றார், உன்னை பாதுகாத்துக் கொள்வதாக கண்ணை பார்த்து சொல்லிவிட்டு அந்த மக்களை பார்த்து சொன்னார்களா, படைத்த அல்லாஹ் எனக்கு சாப்பாடு தந்திருக்கிறானே, என் சிறைச்சாலை அடைச்சிட்டு எனக்கு உணவுதலாக இருந்தால் என்ன செய்திருக்கு, ஏன் தூக்கம் அல்ல, தூக்கம் வருகிறேன் என்ன செய்து அப்படின்ட்டான். இது ஒரு நாள் இல்லை, பல நிறங்களை தொடர்புடே இருக்கின்றார்கள். இந்த காட்சிகளை பார்த்த அந்த யூதரும் கிறிஸ்தவரும் இருவரும் சேர்ந்து வருகின்றார்கள். பெரியவர்களே, அப்துல் கனி கத்தீஸி அவர்களே, நாங்கள் கனிமாவை சொல்கின்றோம், உங்களுடைய பரிசுத்தமான மார்க்கத்தை நாங்களும் ஏற்றுக்கொள்கின்றோம் என்பதாக அந்த இருவரும் சொல்கின்றார்கள். இஸ்லாமை தழுவி விடுகின்றார். வெளியூர் வசதிக்கிறார், பாட்டி மாறக்கூடிய ஒரு ஜெயில் அதிகாரி, அவர் பார்த்துட்டே இருக்கிறார். பாய், ரெண்டு பேரையும் மதம் மாத்திருக்கிறானீங்க அப்படின்னு அவர் கேட்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, நான் அவங்க மதம் மாறுறதுனால யாரையும் கட்டாயப்படுத்தல, இஸ்லாத்துக்கு வாழ் சொல்லவும் இல்லை, அவங்க ரெண்டு பேரும் அவங்களா திடீர்னு வந்தாங்க, உடைய மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நீங்க கைமாக சொல்லி கொடுக்கிறேன், நான் யாரையும் நிர்பந்தப்படுத்தல. அப்படி சொல்லும் போது அந்த இருவரையும் பார்த்த அந்த அதிகாரி கேட்கின்றார், இஸ்லாமிய மார்க்கெட்டுக்கு வந்ததற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, இதுபோல அந்த மனுஷன் கேள்வி தொழுகிறார்கள், இரவு முழுக்க தொழுகிறார்கள், ஒரு நாள் கூட எவ்வளவு நேரம் தொழுவும் தெரியுமா, அல்லாஹ்வுக்காக தொழுவும் தெரியுமா அப்படின்னு பெருமையா பேசுவதே கிடையாது. நாங்கள் சாதாரணமான சின்ன கண்ணைக்கு செஞ்சா கூட ஊரு ஃபுல்லாக அதை பரப்பிட்டு இருக்கிறோம். ஆனால் இவர் இரவு முழுக்க அல்லாமே நடந்திருந்தார், அவர்களுக்கு எந்த பெருமையும் கூட கிடையாது. இந்த இஹ்லாஸான எண்ணத்தை பார்த்துதான் நாங்கள் இஸ்லாத்தை தருகிறோம் என்பதாக அந்த இருவரும் சொந்த செய்தியை பார்க்க முடியும். எனவே வாழ்க்கையை அல்லாவிற்காக வேண்டி வாழும் அந்த வாழ்க்கை என்பது மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடியவர்களாக அமைந்திருக்கிறது. ஒரு பெரியார், அவர் 30 வருஷமா தொழுவார். அந்த தொழுது எப்படின்னா, இமாமத்தை கூட தொழுவார்கள், முதல் வரிசையில் தொழுவார்கள், முதல் சப்பிலே தொழுவார்கள். அப்படி தொழக்கூடிய அவங்களுக்கு 30 வருஷமா ஒரே சப்பில் முதல் சப்பில் நிற்பார்கள், என்ன பாதிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட அவர்களுக்கு திடீரென்று ஒரு நாள் தொழுகை நேரம் கொஞ்சம் பிந்தி வருகின்றனர், பிந்தி வருகின்றார்கள். முதல் சப்பு அனைத்துமே பூர்த்தியாகிவிட்டது, வேற வழியே இல்லை, ரெண்டாம் சப்பு நின்றுதான், ரெண்டாம் சப்பு நின்றாங்க தொழுதாங்க. தொழுது முடிச்ச உடனே மக்கள் எல்லாம் வந்து புத்தக சாதிக்க ஆரம்பித்தார்.
நீங்க வாழும் வாழ்க்கையை இல்லாதபோல வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது, அல்லாஹ்வுக்காக வேண்டிக் கொள்வது, இந்த வாழ்க்கையை வந்துவிட்டால் நாம் செய்யும் எல்லா காரியங்களும் அல்லாஹ்வுக்காக வேண்டி நடைபெறக்கூடிய அந்த நேரங்களில் அதற்கான முழுமுடிய அல்லாஹ் தருகிறார். அல்லாஹ் திருமறை வைத்துக் கொண்டிருக்கிறேன். சில மனிதர்கள் தொழுகை பொதுவோக்காக இருப்பார்கள். அந்த மக்களுக்கு வயலில் சொல்லக்கூடிய ஓடி கொண்டார்கள். முகஸ்துதிக்காக யார் தொடர்கிறார்களோ அந்த தொழுகை பொழுதுக்காக மாறிவிடுகின்றது. எந்த அமைச்சிக்காக நிறைய வருஷமா அல்லாஹ்வை கண்ணியில் பழகிக் கொண்டிருக்கிற ஒரு ஆசை ஒரு ஆசை தானே அல்லாஹ்வை கண்ணக்கூடிய ஆண்டுகளாக இருந்தாலும் கூட சில நேரங்களில் நிராகரமாக வரக்கூடிய ஆசை. அவருக்கு ஒரு ஆசை ரொட்டி சாப்பிடும், மைதான ரொட்டி புரோட்டா சாப்பிடும். அவர் நினைக்கிறார் அது என்ன நினைக்கிறாரோ முட்டை இருக்கும். அவருக்கு ஒரு ஆசை ஸ்திரீயா கிடைக்கிறா பார்ப்போம். அவர் இயற்கையானவர். பொதுவாகவே இளைஞர்கள் பார்ப்பதற்கு தோற்றத்திலே இயற்கையானவர்கள் மட்டுமல்ல, கோடீஸ்வரராக வாழ்ந்தவர்களும் இயற்கையானவர்கள் வாழ்ந்தவர். அப்போ இயற்கையில் இருக்கிறாங்க, ஒரு தோற்றமும் கூட இருக்கு. அபுத்துராம வசி அவங்க அப்படி வெளியே வர்றாங்க. யாரு ரொட்டியும் கிடையாது, ரொட்டியும் அந்த முட்டையும் கிடைச்சிச்சுன்னா சாப்பிட்றாங்க வச்சு வர்றாங்க. கையில காசு கிடையாது, ரெண்டு விழாவிட்டு ரொட்டியை வாங்குறது அப்படி வந்துட்டே இருக்கிறாங்க. வர்ற பாதையில ஒரு மனுஷன் இங்கிருந்தோ மூச்சு இறைய இருக்க அப்படி ஓடோடி வர்றாரு. வந்த உடனே அப்பா நெல்லு அப்படின்றாரு. இவங்க பாக்குறாங்க, என்ன பாக்குறீங்க? அந்த வந்த மனிதர் கேட்கிறார், என் மாடு ஓடி போயிடுச்சு, அது நீ பார்த்தீங்கன்னு கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, உன் மாடு என்ன எனக்கு தெரியாதுப்பா, நான் பார்க்கறேன் அப்படின்னு பதில் எல்லாருக்குமே சொல்றாங்க. அவர் பார்க்கிறாரு, இவர் போக பார்க்கறதுக்கு ஒரு ஏழ்மையா தெரியுது. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அசிங்கமா அழைப்பு சொல்றாங்க, இவர் பார்க்க திருடு மாதிரியே தெரியுது. அப்படி மட்டும் கேட்டு பார்த்து முடிவு விட்டுறாரு. திரும்ப திரும்ப கேட்கிறாரு, என் மாட்டை பார்க்கவே பார்க்கறேன், உனக்கு தெரியுமா தெரியாதா, அந்த மாடை எங்கே வச்சுன்னு கேட்கிறாரு. இவங்க எல்லாரும் சொல்றாங்க, எனக்கு தெரியவே சொல்ல மாட்டாங்க. அவர் திரும்ப திரும்ப கேட்ட உடனே இவர்களையும் அறியாமல் சிரித்து தெரிகிறார். எனக்கே மாடுகளால் தேடிட்டு இருக்காரு. இது விசிரிச்ச உடனே அவர் நல்ல கோபம் வந்துச்சு, என் மாட்டை காரணம் தேடிட்டு இருக்கிறேன், காரணம் கேட்டு சிரிக்கிறியே அப்படின்னு ஓடி ஒரு அடிச்சு அடியையும் வாங்கி கொண்டு அப்படியே இருக்கின்றார்கள். ஒரு அடி ரெண்டு இல்லை, 70 அடி அடிக்கின்றார் அந்த மாட்டை காணாக்கியும். அவருக்கு இன்னும் அதிகமான பயம் வந்து இவ்வளவு நேரம் என்பா அவர் அடிக்கிறேன் இவர் அடிக்கிறார்.
அடிக்காதன்னு சொல்லல, அடிய வாங்கிட்டு அமைதியா நிக்கிறாரு. ஆனா வந்த மனிதர் அழுகின்றார். அபுத்துராபு மோசி ஒரு சிறிய ஞான மனிதர், அவரை அடித்துக் கொண்டிருக்கின்றாரே, உனக்கெல்லாம் உறக்கம் இல்லையா என்பதாக அவர் அழுது கொண்டிருக்கின்றார். ஆனா இப்போ பார்த்தோம்னா இந்த அடி கொடுத்த மனிதர் மாட்டையை காணாக்கியவர் அப்படி கீழே விழுந்துட்டார், ரெண்டு காலை பிடிச்சிருக்காரு. நீங்க மன்னித்தே ஆக வேண்டும் என்றே அபுத்துராபு மோசி என்பதை நீங்கள் என்பது தெரியாமல் போயிருக்கிறது. நீங்க தெரியாமல் என்பதை அடிச்சிருக்கிறேன். உங்களை பார்க்க பத்தாண்டு காலமாக ஏறி கொண்டிருந்தேன், என்னை மன்னித்து கொடுங்கள். இல்லப்பா போப்பா வந்து பிரச்சனை தப்பா நினைக்கிறேன், இல்ல இல்ல நீ மன்னிச்சுங்க சொல்லுங்க. மன்னித்து விட்டேன் என்று சொன்னால்தான் உங்களை விடுதலை காலாட்டி கொண்டிருக்கிறார். அபுத்துராபு மோசி அவர்கள் உன்னை மன்னித்து போ அவர்கள் சொல்லி சொல்லுங்க. சரி நான் போவோம்னு போயிட்டாங்க. வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போனாங்க. திருப்பெல்லாம் வைத்து சாப்பாடு பரிமாறப்படுகிறது. எந்த உணவை அவரோடு எதிர்பார்த்து வெளியே வந்தார்களோ, எந்த உணவை எதிர்பார்த்து வந்த நேரத்தில் அடிமையெல்லாம் வாங்கினார்களோ, அதே ரொட்டியும் அதே முட்டையும் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப சாப்பாடு போனாங்க விடுவாரா? விட மாட்டேன். வேற வழியே கிடையாது. சாப்பிடுவாங்க சாப்பிடாம போக முடியாது. நிர்பந்தமாக சொல்றேன். அபுத்துராபு மோசி அவர்கள் தன்னுடைய உள்ளத்தை பார்க்கின்றார்கள், உள்ளத்தை பார்த்து சொல்கின்றார்கள். அபுத்துராபு மோசியே இவ்வளவு அடிய வாங்கிட்டு உனக்கு இந்த ரொட்டியும் இந்த முட்டையும் வந்து தேவையா? இந்த முட்டையும் இந்த ரொட்டிக்கான நினைவாங்க எவ்வளவு அடி வாங்கி இருக்கின்றார். இவ்வளவு அடிய பட்டதுக்கு பின்னாடியே இந்த ரொட்டியும் முட்டையும் சாப்பிடணுமா? உனக்கு அது தேவையா? உன்னுடைய உள்ளத்தை அல்லாவிற்காக வேண்டியே வைத்த அந்த உள்ளத்தை உணவிற்காகவே தத்தளித்துவிட்டார். உள்ளத்தை பார்த்து கேட்கிறார். இருந்த போதிலும் எதிர்த்து போக முடியாது. எதிர்த்து போனால் அவர் விட மாட்டார். வேற வழியே இல்லாம அந்த ரொட்டியை கொஞ்சோடு பிடிச்சு சாப்பிட்டு அந்த முட்டையை கொஞ்சோடு பிடிச்சு வேற அவர்கள் அவருடைய திருப்தி வரணுமே அவர்களுக்காக கொஞ்சோடு பிடிச்சு சாப்பிட்டார்கள். மக்கள் மாறி பேச ஆரம்பிச்சா உங்களுக்கு அசிங்க மரியாதை உங்களுக்கு
அவன் தான் விஜயத்துக்கு இடம் வாங்கி தன் விஜயத்துக்கு இருந்தான்.
ஒரு மனுஷன் அல்லாஹ்வுக்காகவே ஹிஜ்ரத் செய்தானா அவனுடைய ஹிஜ்ரத் அல்லாஹ்வுக்காகவே அழைக்கப்படும் அதற்கு கூடியவர் பெற்றுக்கொள்கிறார் ஒரு மனிதன் ஒரு பெண்ணுக்காகவே ஹிஜ்ரத் செய்தார் அந்த பெண்ணை அவன் அடைந்து கொள்கின்றார் அவனுடைய ஹிஜ்ரத் அற்புதம் முடிந்துவிடுகின்றது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான வாழ்க்கையை சொல்லித் தந்திருக்கிறார்கள் அந்த சஹாபிக்கு பேரே உம்மு கைஸுக்காக ஹிஜ்ரத் செய்தவர் என்பதாக சஹாபா பெருமக்கள் அதற்கு பின்பாக சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை பரப்புகிறோம் ஒரு அதிகத்தை சொல்லிக் கொள்வார்கள்
ஒரு ஹதீஸை சொல்லித்திருப்பார்கள். இரவு நேரம் ஒரு மனிதர் யாருக்கும் தெரியாமல் தானதர்களை கொடுக்க வேண்டும் என்பதாக எழுதியிருந்தார். இரவு நேரம் யாருமே பார்க்கக்கூடாது, அந்த நேரத்தில் அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் தானதர்களை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பொற்காசுகளை மூளையாக கட்டிக்கொண்டு அவர் வெளியிலே சென்றார். யாரும் பார்க்காத இடம் ஒரு பெண்மணி கொடுத்து வருகிறார். அந்த பெண்மணியின் கையில் அந்த பொற்காசுகள் நிரம்பிய அந்த பையை கொடுத்து விடுகிறார். அந்த பெண்ணும் வாங்கினார், வாங்கிட்டு போயிட்டார். அடுத்த நாள் காலையில் ஊர் மக்கள் எல்லாம் பேசிக்கிறார்கள், யாரோ ஒரு மனுஷன், யாருமே தெரியல, ஒரு அப்பாவி, அவர் ஒரு கெட்ட பெண், நடத்தே கெட்ட ஒரு பெண்ணுடைய கையிலே பொருளாதாரத்தை கொடுத்து விட்டு செய்து விட்டார். அவர் என்ன நோக்கத்தில் கொடுத்தாரோ தெரியாது, அந்த காசு யாருமே சேர்ந்துச்சு. ஒரு தவறான நடத்தையும் இந்த பெண்மணியுடைய கையிலே விளைந்து விட்டது. அது மக்கள் எல்லாம் பேசிக்கிறார்கள். இவர் காதல் செய்தி கேள்விப்படுறார். ஆனால் இவர் கொடுத்தது யாருக்கு தெரியாது, அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரியும். அதற்காகவே இந்த உலகத்திலே காதலும் செய்து செய்யும் என்ன செய்தார்கள், சும்மா வருத்தப்படுறாங்க. எனக்கு கொடுத்த காசு அநியாயமா ஒரு கெட்ட பெண்ணுடைய கையிலே கிடைச்சிருச்சு, மனசு ரொம்ப வருத்தப்படுறார். அல்லாஹ்வுக்காக கொடுத்தோமே என்பதால் எழுதி கொண்டிருக்கின்றார். இரண்டாவது இடத்திலே அவ்வாறே கையிலே காசை எடுத்துக்கொண்டு சென்றிருந்தார். யாரும் பார்க்காத நேரம் இடம் ஒரு செல்வத்தினுடைய கையிலே கொடுத்து வந்திருக்கிறார். செல்வந்தர் அவருடைய கையிலே கொடுத்து வந்திருக்கிறார். அடுத்த நாள் மக்கள் எல்லாம் பேசுகிறாங்க, யாரோ சீரியலை யாருக்கு தெரியாமல் பொருளாதாரம் கொடுத்துருக்கிறாங்க, அதை கொடுத்தது யார் கையிலே கொடுத்து தெரியுமா, நேற்று நடத்தை கட்ட ஒரு பெண்ணுடைய கையிலே கிடைத்தது. இன்றைய இடத்திலே அவர் மிகப்பெரிய கோடீஸ்வரர் செல்வந்தர், அவர் கையில் இருந்த காசு வாங்கிடுச்சு. இவரது செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தார், மனது வருத்தப்படுகின்றார். இரண்டாவது முடிவு, மூணாவது முறைக்காவது உருப்படியாக ஒரு ஆளை பார்த்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி எனக்கு பொருளாதாரத்தை கட்டிக்கொண்டு மூட்டையாக கொண்டு செல்கின்றார். மூன்றாவது இடத்துல யாரும் பார்க்காத இடத்துல பார்க்காத நேரத்தில் ஒருத்தருடைய கையில் எதிர்ப்பு கொடுத்தார். கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம வந்தார், வந்து பார்க்கிறாரு. அடுத்த நாள் மக்கள் எல்லாம் பேசிக் கொள்கின்றார்கள், நேற்றைய நேரத்திலே யாரோ கொடுத்த காசு ஒரு திருடனுடைய கையிலே கிடைத்து திருடன் அவர் கையில் பொருளாதாரம் கிடைத்து விட்டது. மக்கள்லாம் பேசும்போது மனசு ரொம்ப கஷ்டப்படுறாரு. மூணு நாளுமே அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுத்த இந்த தானம் வந்து யார் கையிலேயே கிடைச்சிருச்சு. நடத்தை கேட்ட பெண், ஒரு செல்வந்தர், ஒரு திருடன், இப்படியா கிடைக்க வேண்டும் என்பதாக மனது வருத்தப்படுகின்றார். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார், அவர் செய்த தான தர்மத்தின் காரணத்தினால், அவர் அல்லாஹ்வுக்காக வேண்டியே இறுதியோடு செய்த காரணத்தினால் அந்த கெட்ட பெண் உங்களுக்கு கெட்ட காரணம் செய்திருக்கியமா, திருந்தி வாழக்கூடாதா அப்படிங்கிற அந்த காரணத்தை கொடுத்தவாறு அந்த அம்மாவுக்கு ஒரு சிந்தனை நினைச்சு அந்த அம்மா அன்றையிலிருந்து தவறை திருத்தி விட்டார். அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தார். பரிசுத்தமான பெண்ணாக அந்த பெண் மாறிவிட்டார். இரண்டாவது செல்வத்தினுடைய கையிலே கிடைத்தது. இவ்வளவு செல்வத்தை வச்சுக்கிட்டு கஞ்சத்தனமா உட்கார்ந்திருக்கிறீங்க, தானதர்மம் செய்ய மாட்டியா அப்படின்னு அவருக்கு சொல்ற மாதிரி மூஞ்சில் அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு. அவரும் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தார். யாருல்லா காசு வந்து பத்திரமா கூட்டி வச்சு வாழ்க்கையை நான் எடுக்க மாட்டேன், இனிமே முழுக்க முழுக்க உனக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கையை நான் வாழ்வேன். அந்த மனிதர் சபதம் எடுத்துக் கொள்கிறார். அல்லாஹ்விடத்திலே தௌபாவை செய்கிறார். அவரும் திருந்தி தானம் செய்யக்கூடிய கொடைவர்களாக மாறிவிட்டார். அதுக்கு காரணம் என்ன, இவர் அல்லாஹ்விடத்தால் வேண்டி செய்த தானதர். மூன்றாவது நாள் திருடனுடைய கையில் கொடுத்தாரு, அவர் பார்த்தாரு என் பார்த்துன்ற இந்த காலம் வச்சுக்கிட்டு வாழ்க்கையை யாரும் வேலை செய்து குறைச்சு இப்படி தப்பான காரியம் பண்ணாரு அப்படின்னு சொல்ற மாதிரி அவருக்கு உரைத்தது. அவரும் தவறை திருத்தி கொண்டார். அல்லாஹ்விடத்திலே தௌபாவை செய்தார். அந்த மனிதர் மிகப்பெரிய நீரேற்றத்தை பெற்றார். இந்த மூணுக்கும் காரணம் என்ன, மூன்று நபர்கள் திருத்தியதற்கு காரணம் அவர் அல்லாஹ்விடத்தால் வேலை செய்த அந்த தானம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கக்கூடிய அந்த செய்தியை பார்க்கிறோம். எண்ணிக்கொண்டே நிகழ்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்லிவிடுவார். மூன்று நபர்கள் ஒரு பாதை வழியாக சென்று கொண்டிருக்கிறார்கள்.
கடுமையான மழை, கடுமையான காற்று, அப்படி காற்று வீசக்கூடிய அந்த நேரத்தில், அந்த கடுமையான மழை அடிக்கக்கூடிய அந்த நேரத்தில், மழை பெய்து கொண்டிருக்கிறது, ஒதுங்குவதற்கான இடத்தை இன்னொரு எடுக்கின்றார்கள். அப்படி பெய்யும் நேரத்தில் ஒரு குகை அவருடைய கண்களுக்கு தென்படுகின்றது. அந்த குகைக்குள்ளாக மூவரும் ஒதுங்கி கொள்கின்றார்கள். உள்ள போற கொஞ்ச நேரத்தில் அந்த குகையினுடைய வாசல், அந்த மலையின் மேலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாறாங்கல் உருண்டு வருகின்றது. அந்த பாதையை மூடிவிடுகின்றது. பாதை மாறிவிட்டாங்க, உள்ள மாறிவிட்டாங்க. வெளியே வர்றதுக்கான சாத்தியம் கிடையாது. வெளியே இருந்தாலும் கொடுக்கலாம். கொகை கூட மாறிவிட்டோம், கொகை வாசல் முடிக்கிடுச்சு. யாரும் தடுக்கிறவங்களுக்கு சின்ன பாறை கிடையாது, அது மிகப்பெரிய பாறை. ஒரு மனிதன் வேலை செய்து கொண்டிருந்தார்.
கூலி வேலை செய்வோங்கள் தான். அந்த மனிதன் இடத்திலே வேலை செய்து கூலியை வாங்காமல் சென்று விட்டான். நாட்கள் மாதங்கள் வருடங்கள் கழிந்து அந்த மனிதன் எங்கோ ஒரு நாள் திரும்பி நுழைந்தார். வந்தவன் கேட்கின்றார், அன்றொரு நாள் உங்களிடத்திலே பணி செய்தேன், நான் பணி செய்ய அதனுடைய கூலியை வாங்காமல் சென்று அந்த பணத்தை தாங்கிறேன் கேட்கிற, அந்த கூலியை தாங்கிறேன் அப்படின்னு கேட்கிற. அப்ப இவர் சொல்றாரு, இந்த ஆற்றல் தர எழுந்து போவாங்க. அப்போது வேலைக்காரர் பணியாக சொல்கிறார், கிண்டல் செய்யாதே, கேடு செய்யாதே, நான் கூடியதான் கேட்டேன் அப்படின்னு கேட்டுக்கொண்டு அதனாலும் கூடி அவர் திரும்பவும் முதலமைச்சர் சொல்றாரு. அப்ப அவர் சொல்றாரு, இந்த கிண்டல் செய்யாதீங்க, நான் கூடியதான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த முதலமைச்சர் சொல்கிறார், நீ கூலியை வாங்கவில்லை, சம்பளத்தை பிறப்பி அந்த சம்பள பணத்தை வைத்து ஒரு ஆடு வாங்கிவிட்டேன். அந்த ஆடு இப்போது பெருகி ஒரு ஆட்டு மந்திரியாக காட்சி தருகிறது. யாரெல்லாம் இந்த காரியத்தை உனக்காகவே நான் செய்திருந்தார், எங்களுக்கு இந்த பாதையை நகர்த்தி எங்களுக்கு பாதையை தா, வழியை தா, வெளியே செல்வதற்காக ஒரு சூழ்நிலையை உண்டாக்கு, உனக்காகவே செய்திருந்தால் பாதையை தாங்கிறார்கள். அந்த மூன்றாவது நபர் விமாச்சிய அந்த பாதை சற்று விலகிறது. அந்த மூவருக்கும் பாதை கிடைக்கின்றது, வெளியே செல்வதற்கான வழி ஏற்படுகின்றது. அந்த மூவரும் வெளியே வருகின்றார்கள் என்ற செய்தியை நபிகள் நாயகம் சகோதரர்களே சொல்வார்கள், நமக்கு நாம் சொல்லி தந்து விட்டு சொல்வார்கள். அந்த மூவரும் செய்த துவா, அந்த மூவரும் செய்த துவா யாரெல்லாம் உனக்காகவே நாங்கள் செய்தோம், இதை இந்த கடப்பட்ட எந்த சிந்தனையும் கிடையாது, உனக்காகவே செய்த செயல் காரணத்தினால் பாதையை தாய்வதாக கேட்டார்கள். அல்லாஹ் வணங்கினார் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நாட்டிருக்கிறார்கள். வழிபாடுகளும் வாழ்ந்த வாழ்க்கை என்பது அல்லாஹ்வுக்காகவே வாழ்ந்தார்கள். அவர்கள் செய்யும் எல்லா செயலுமே அல்லாஹ்வுக்காகவே அமைந்திருந்தது. எனவேதான் அல்லாஹ் அவருடைய புகழை கியாமத் வரை எல்லாம் உயிருக்கு வைத்திருக்கின்றார். எங்கோ வாழும் வழிபாடுகளை நினைக்கும் அளவு கொண்ட வல்லமையை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றார். இதுவும் அல்லாஹ்வுக்காகவே அல்லாஹ் செய்த மிகப்பெரிய காரணமாக இது அமைந்திருக்கின்றது. எனவே வழிபாடுகளை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.